நான்கு நாடுகள். இந்த நான்கு நாடுகள் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பதற்கு சமம். உலக நாடுகளுக்கு எச்சரிக்கையோ இல்லையோ, கண்டிப்பாக சீனாவுக்கான எச்சரிக்கை அங்கே ரெஜிஸ்டர் செஞ்சிருவாங்க. அப்படின்னா அந்த நான்கு நாடுகள் யாவை? அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா. என்னடா குவாட் கூட்டமைப்பை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், ஆமாம், இந்த குவாட் கூட்டமைப்பினுடைய 27வது மலபார் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி தொடங்கின இந்த மலபார் எக்ஸசைஸ் 21ஆம் தேதி முடிவடைய போகுது. அப்படி முடிவடைகிறதுக்கு முன்னாடியே சீனாவினுடைய எதிரி நாடுகள், நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லி இந்தியா கொடுக்கக்கூடிய சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா. இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன தான் நடந்துட்டுருக்கு எல்லாத்தையும் பார்த்துடலாமா? அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கால் தாமஸ். இந்த கால் தாமஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவினுடைய வைஸ் அட்மிரல் தான். 7வது ஃப்ளீட்டினுடைய வைஸ் அட்மிரலாக இருக்கார். அப்படியே இந்த கால் தாமஸ் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறார், நாங்கள் நான்கு பேரும் ஒன்றா கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது ஏதோ ஒரு நாட்டுக்கு எதிரானது கிடையாது. எந்த நாட்டையும் பாயிண்ட் அவுட் பண்ணி எங்களுடைய இந்த ஒரு ட்ரில், இந்த மலபார் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவினுடைய வைஸ் அட்மிரலாக இருக்கக்கூடிய திரிபாதி அவர்கள் சொல்லியிருக்கும் போது, நாங்கள் நான்கு பேரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். அப்படி ஒன்றாக இணைந்திருக்கிற இந்த செய்தி இன்றைக்கி உலக நாடுகள் பலரும் பேசிகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இது ஒரு சிக்னலை எல்லாருக்கும் கொடுத்துருக்கும். இந்தோ பசிபிக் ரீஜனில் ஒரு அமைதியும் எதிர்கால திட்டமிடுதலும் இந்த நான்கு நாடுகளால் நிச்சயமாக செய்யப்படும். இது எல்லோருக்கும் நல்லதை தான் கொடுக்குமே தவிர யாருக்கும் தீமையாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆஸ்திரேலியாவினுடைய வைஸ் அட்மிரல் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இந்த ஒரு தருணத்துக்காகத்தான் நாங்கள் காத்துட்ருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லும்போது சீனாவுக்கு எதிரான காய்நகரத்தில் ஆஸ்திரேலியா இப்போ பக்காவாக செஞ்சிட்ருக்காங்க. அதே ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒத்திகையை செய்து பார்த்தார்கள். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாலிஸ்மென் சேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாலிஸ்மென் சைபர் அப்படிங்கிறதுல 13 நாடுகள் பங்கு பெற்றார்கள். கிட்டத்தட்ட 30,000 இராணுவ வீரர்களும் அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான கப்பற்படை வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த தாலிஸ்மென் சாபர் அப்படிங்கிற இந்த நிகழ்வை நடத்தினாங்க. இதில் ஆஸ்திரேலியா, ஜப்பான், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம் இப்படின்னு சொல்லி பல நாடுகள் இருந்தாங்க. இந்த தாலிஸ்மென் சபேர் அப்படிங்கிறதுல இந்தியா பங்கு பெற வேண்டும், இந்தியா பங்கு பெற்றால் மட்டும்தான் இது ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியா வந்த போதும், இல்லை நம்முடைய ஃபோன் கால் போதும், பல நேரங்களில் நமக்கு ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இன்டைரக்டாக இருந்தது. தாலிஸ்மென் சபேர் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸில் இந்தியா இணைவதால் என்ன பிரச்சனை இருந்துட போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, G20 மாநாடு தான். இந்த G20 மாநாடை இந்தியா நடத்த போகிறாங்க. ஏன்னா இந்தியா தான் தலைமை பொறுப்பில் இருக்காங்க. ஸோ நியூடெல்கியில் வச்சு நடக்க போகிற இந்த G20 மாநாட்டில் கண்டிப்பாக சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் பங்கு பெறுவார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமானதும், இந்தியாவை உலக வல்லரசுகளில் நானும் ஒருத்தந்தாண்டா, உங்களுக்கான எல்லா விதமான முடிவுகளிலும் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியாவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி செய்து காண்பிக்க வேண்டிய தருணம் இது. ஸோ அந்த தருணத்துக்காகத்தான் இந்தியா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சொல்லப்போனால் இந்தியா கொஞ்சம் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ இந்த தாலிஸ்மென் சைபர் அப்படிங்கிறது July 22ஆம் தேதியிலேருந்து August 4ஆம் தேதி வரை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா அதில் பங்கு பெறவில்லை. இந்தியா பங்கு பெறவில்லை அப்படின்னு சொல்லும்போதே இந்தியா மற்ற மேற்குலக நாடுகளை மதிக்கவே இல்லை, சீனாவுக்கு பயந்துட்டாங்க, இல்லை சீனாவுக்கு ஆப்போசிட்டாக இந்தியாவால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற பெரிய டாக் உலக நாடுகளால், மேற்குலக நாடுகளால் பரப்பப்பட்டது. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, என்னுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு சொன்ன இந்தியா மலபார் எக்ஸசைஸை அப்படின்னா போஸ்ட்பான் செய்ய வச்சிருக்கலாம்ல. ஏன்னா மலபார் எக்ஸசைஸும் இதே August 11ஆம் தேதி தொடங்குது. ஆனால் மலபார் எக்ஸசைஸ் நடந்தே தீரணும். அப்படி மலபார் எக்ஸசைஸ் நடக்கும்போது நான் என்னுடைய கப்பல், முக்கியமான கப்பல்லாம் அனுப்பி வைக்கிறேன். சொல்லப்போனால் சீனாவுக்கு அது ஒரு சிக்னலாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. தாலிஸ்மென் சைபர் அப்படின்னு சொல்லும்போது நான் மேற்குலக நாடுகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடு கிடையாது, இந்தியா தெளிவாக சொல்லியிருக்காங்க.
குவாட் அப்படின்னு சொல்லும்போது இது நான் உருவாக்கின முக்கியமாக நான்கு பேர்கள் மட்டும் இருக்கக்கூடிய இந்த நான்கு நாடுகளால் மட்டும் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு எந்த நாட்டுக்கு எதிரானதெல்லாம் கிடையாது. எந்த நாட்டையும் எதிர்த்து நாங்கள் இந்த அமைப்பை தொடங்கவில்லை அப்படிங்கிறது இந்தியா பல தடவை சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் அமைப்பில் நான் போய் ஒரு எக்ஸசைஸில் ஈடுபடுறேன், மலபார் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை எந்த நாட்டுக்கும் எதிராக நீங்கள் எதுவும் செய்ய முடியாது, அரசியல் செய்ய முடியாதுங்கிறத மறுபடியும் நிரூபித்திருக்கிறது இந்தியா. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட காய் நகர்த்தல் பிரிக்ஸை எதிர்நோக்கியும் இருக்கிறது. பிரிக்ஸ் மாநாடு அப்படின்னு சொல்லும்போது ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை சவுத் ஆப்பிரிக்காவில் நடைபெற போகிற அடுத்த கூட்டமைப்பில் இந்தியா பங்கு பெறும் அப்படின்னு சொன்னதும் சீனா கூட ஒரு நல்ல உறவை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பா என்று கேட்டால் பிரிக்ஸ் நம்முடைய எதிர்காலம். சொல்லப்போனால் உலகத்தினுடைய எதிர்கால அமைப்புகளில் மிக முக்கியமான அமைப்பாக பிரிக்ஸ் இருக்க போகுது. அப்போ ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி நடக்க போகிற பிரிக்ஸில் இந்தியா பங்கு பெறுகிறது. அதே நேரத்தில் சீனாவுக்கு எதிராக குவாட் அமைப்பு இருக்குன்னு சொன்னால் அந்த குவாட் அமைப்பின் சார்பாக இருக்கக்கூடிய மலபார் எக்ஸசைஸில் இந்தியா பங்கு பெறுகிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த மேற்குலக நாடுகள் ஒன்று கூடிய அந்த தாலிஸ்மேன் ஸ்வேபர் அப்படிங்கிறதுல இந்தியா பங்கு பெறவில்லை. செமையாக தனித்துவமாக நிற்கிறதா G20 மாநாடு நடக்கலாம். இன்னொரு பிரச்சனையும் இருக்கு இந்தியாவுக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா சீனாவினுடைய எல்லையோரமாக பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த G20 மாநாட்டின் போது இந்தியா, சீனா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இப்படி எல்லா நாடுகளையும் ஒன்றிணைத்து இந்தியாவால் ஒரு கூட்டணியையும் அந்த கூட்டணிக்கான தலைமைத்துவத்தையும் அந்த தலைமைத்துவை எடுக்கக்கூடிய முடிவுகளையும் உலக நாடுகளுக்கு சொல்லப்போகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மலபார் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும்போது சீனா தென்சீன கடலில் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வராங்க. அப்போ சீனாவை எதிர்த்து இந்தியா எதுவுமே பேசலையா? எகெயின் இந்த கேள்வி வரலாம். மக்கா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, தென்சீன கடலில் பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் இடையே பெரும் பிரச்சனை. பிலிப்பைன்ஸுக்கு நாங்கள் உதவுகிறோம் அப்படிங்கிற பெயரில் அமெரிக்கா பிலிப்பைன்ஸுக்கு இப்போ உதவிட்டு இருக்காங்க. பிலிப்பைன்ஸினுடைய ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கப்பலின் மீது வாட்டர் கேனான் வச்சு அடித்தாங்க சீனா அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியானது. வியூகத்தில் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட பிலிப்பைன்ஸ் கூட இந்தியா இணைகிறார்கள். லாஸ்ட் மந்த் தான் நடந்துச்சு. பிலிப்பைன்ஸ் கூட இந்தியா இணைந்து தன்னிச்சையாக சீனா எடுக்கக்கூடிய முடிவுகளை நாங்கள் எதிர்க்கிறோம், இரண்டு பேரும் பேச்சுவார்த்தை வழியாக முடிச்சிருங்க பிரச்சனைகளை, ஓவராக வளர்க்காதீங்க, இது யுத்தத்துக்கான காலம் கிடையாது, இது வளர்ச்சிக்கான காலம் அப்படிங்கிறத எகெயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்ன ஒரே ஒரு நாடு இந்தியா தான். பழிவாங்கும் எண்ணம் இந்தியாவுக்கு கிடையாது, முதுகில் குத்துற அந்த எண்ணம் இந்தியாவுக்கு கிடையாது. நேரடியாக இதுதான் என்னுடைய வழி, இந்த வழியில் நான் பாட்டுக்கு பயணம் செஞ்சிட்ருக்கேன், முடிகிறவங்க என் வழியில் வாங்க, இல்லாதவங்க என் வழியை எதுவும் குறுக்காக வந்து நிற்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்தியாவினுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே இருந்து வருகிறது. இந்த மலபார் எக்ஸசைஸ் இரண்டு ஃபேஸாக நடந்துட்டுருக்கு. ஒன்று ஹார்பர் ஃபேஸ், இன்னொன்று சி ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹார்பர் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த ஹார்பர் ஃபேஸில் ஒரு போர் நடந்தது என்றாலோ இல்லாட்டி ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை இருந்தது என்றால் துறைமுகங்களை எவ்வளவு சீக்கிரமாக அதுக்கு தகுந்தது மாதிரியாக மாற்ற முடியும், சில கப்பல்கள் அப்படிங்கிறது அடிபட்டு வரலாம், இல்லை பல கப்பல்களை புதிதாக உருவாக்க வேண்டியதாக இருக்கும், அந்த நேரம் நம்ம எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் இப்படின்னு சொல்லி பல ட்ரில்ல ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிராஸ் டெக் விசிட்ஸ், ப்ரொஃபஷனல் எக்ஸ்சேஞ்ச், ஸ்பாட்ஸ் ஃபிக்சர்ஸ், அது இல்லாமல் பிளானிங் அண்ட் கண்டக்ட் ஆஃப் சி ஃபேஸஸ் அப்படிங்கிறத இங்கே வச்சு டிசைன் பண்ணுறாங்க. அடுத்ததாக சி ஃபேஸ் தான். இந்த சி ஃபேஸை பொறுத்த வரைக்கும் வார்ஃபேர்னுடைய டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே சி ஃபேஸில் செஞ்சு பார்க்க போகிறாங்க. என்காம்பஸிங் ஆன்டி சர்ஃபஸ், ஆன்டி ஏர் அண்ட் ஆன்டி சப்மரைன் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இருக்குது. லைவ் வெப்பன் ஃபயரிங் அப்படிங்கிறதும் இருக்க போகிறது. ஸோ லைவ் வெப்பன் ஃபயரிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் F-35 விமானத்தினுடைய அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும், அது யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் அதனுடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் இந்தியா நேரடியாக பார்த்து கொண்டது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ F-16 உக்ரைன் தடுமாறிட்டு இருக்கும்போது F-35 இந்தியா கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரைக்கும் F-35 எப்படி இந்தியாவுக்கு நல்லபடியாக இருக்கும், F-35 எதிர்காலம் இந்தியாவை பொறுத்து, இந்தியாவினுடைய எதிர்காலம் F-35 பொறுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு இந்த மலபார் எக்ஸசைஸில் ரொம்ப பெரிய அளவில் ஒரு இன்புட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்தியா அனுப்பி வச்ச கப்பல் எது தெரியுமா? INS சஹாயத்ரி அப்படிங்கிற கப்பல் தான். இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் 17 வழியாக நம்ம உருவாக்கின இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட மல்டி ரோல் ஸ்டெல்த் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி INS கொல்கத்தா அப்படிங்கிறதும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ப்ராஜெக்ட் 15A கிளாஸ் டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இரண்டு கப்பல்களை நாம் அனுப்பி வச்சிருக்கோம். அடுத்ததா JMSDF ஜப்பான் மேரிடைம் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜே ஷ்ரனாய் அப்படிங்கிற கப்பலை அனுப்பி வச்சிருக்காங்க. நம்ம கப்பலை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு கப்பலுமே மும்பையில் மேசகன் டோக் லிமிட்டடால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் அரே ஆஃப் வெப்பன்ஸ், அதாவது சென்சார்ஸ் டு டிடெக்ட், நியூட்ரல்
ஜெனரலைஸ்டு த்ரெட்ஸ் இன் சர்ஃபஸ் ஏர் அண்ட் அண்டர் வாட்டர் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்கிற பலவிதமான சென்சார்ஸையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த கப்பல்ஸில் உருவாக்கி வச்சுருக்கோம், அதனுடைய மிசைல்ஸ் எல்லாமே உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ இப்படி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக நடக்கக்கூடிய இந்த மலபார் எக்ஸசைஸ் இந்தோ பசிபிக் ரீஜனில் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட காய்நகரத்தெல்லாம் பார்க்கப்படுது. இந்தோ பசிபிக் தான் எங்களுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வராங்க, ரஷ்யா வராங்க, அது கூடவே இந்தியா சொல்கிறாங்க இந்தோ பசிபிக் இந்திய பெருங்கடலுடைய கிங் இந்தியா தான், அதை யாராலையும் மறுக்க முடியாது, இதோ எங்களுடைய எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய தனி வழி அப்படிங்கிறத நாம இங்கே பார்க்க முடிகிறது. சரி, அப்படின்னா அமெரிக்கா அனுப்பின கப்பல் எது தெரியுமா? USS ரஃபேல் பெரல்டா அப்படிங்கிற கப்பலும், அதே மாதிரி USNS ராப்பஹானோக் அப்படிங்கிற கப்பலும், அதே மாதிரி ஒரு சப்மரின் P-80A பொசீடியன் மெரிடைம் பேட்ரோல் ஏர்கிராஃப்ட் MPA அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கப்பல் எல்லாமே அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், இதில் இந்தியாவினுடைய கப்பற்படை வீரர்களும் ஜப்பானுடைய கப்பற்படை வீரர்களும் ஆஸ்திரேலியாவினுடைய கப்பற்படை வீரர்களும் முழுதுமா ஒரு செம்மையான கான்செப்டுடன் நாலு பேரும் ஒருங்கிணைந்து இந்த ஒரு யுத்தத்தை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இதுல ஒரு எக்ஸசைஸா செய்து பார்க்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. என்னதான் சீனாவுக்கு எதிராக நம்ம இல்லை அப்படிங்கிறத டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் வழியாக பல இடங்களிலும் நம்ம உணர்த்தினாலும் குவாட் அமைப்பு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை சீனா நம்மளை அட்டாக் பண்ணாங்கன்னா இந்த நான்கு நாடுகள் கூட்டமைப்பு, அந்த நான்கு நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய இல்லை நான்கு நாடுகளை தலைவராக பார்க்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே இருக்காங்க, அவங்க இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவினுடைய நிலைப்பாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்தியாவினுடைய எக்ஸசைஸ், இந்தியா எங்கே பங்கு பெற வேண்டும் எங்கே பங்கு பெறக்கூடாது அப்படிங்கிறத எந்த நாடாலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஓவராலாக இந்த குவாட் கூட்டமைப்பில் இந்த மலபார் எக்ஸசைஸ், 27th மலபார் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு சிறந்த தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மலபார் எக்ஸசைஸ், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலக அரசியல், இந்தியாவினுடைய வருங்கால G20 மாநாடு, பிரிக்ஸ் மாநாடு இப்படிங்கிற பல விஷயங்கள் இந்த டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.